வணக்கம். நேற்று வீடியோ நம்ம வந்துட்டு வரலாறு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், வரலாறு முக்கியத்துவம் என்னன்றத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, வரலாறு வந்துட்டு ஆய்வாளர்கள் எப்படி வந்து வகைப்படுத்தினாங்க, அதாவது கடலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சு வந்திருக்கோம், ஏன்ஷியன்ட் இந்தியா, மீடியல் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்ற மூணு மேஜரான கடலைஸ்களைதான் நம்மளுடைய வரலாறு வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. சோ ஏன் வந்து பண்ணாங்க, எப்பவுமே வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து வகைப்படணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கையாளணும். அப்படி அவங்க வரலாறு எப்படி வந்து கையாளுனாங்கன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய அடிப்படை தேவைகள் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். சோ அந்த மாற்றத்தின் அடிப்படையில தான் வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியா, மீடியம் இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படின்றத வந்து அவங்க கட்டிபேஸ் பண்ணாங்க. சோ நம்மளுக்கு நம்ம பேசிக் நீட்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், உணர்வு, உடை, கல்வி. சோ இந்த உணர்வு, உடை, கல்வி, இந்த மூணு விஷயத்திலுமே எப்ப நம்மளுடைய சூழ்நிலை வந்து மாற்றம் அடையுது, எப்ப நம்ம ஒரு கட்டத்திலிருந்து கட்டத்துக்கு நம்ம போறோமோ, அப்ப அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வரலாறு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஒரு முடிவு பண்ணாங்க. சோ அப்படி மாற்றம் அடையுது அப்படின்ற போது கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வருடி தந்திருக்கணும். ஆல்ரெடி இருக்கிற பீப்புள் இல்ல, புதுசா யாரோ ஒருத்தர் வந்து வந்திருந்தா மட்டும்தான் அவங்க மூலயமா அவங்க நாட்டுடைய கலாச்சாரம் நம்ம நாட்டுக்குள்ள வர முடியும். சோ அப்படி எப்படி வந்துச்சு, எந்த அடிப்படையில வந்து அவங்க ஏன்ஷியன் இந்தியாவை கொண்டு வந்தாங்க, மீடியம் இந்தியா எங்க இருந்து இங்க வரைக்கும் அவங்க முடிக்கிறாங்க, மாடர்ன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த டீட்டெயில பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன்ஷியன் இந்தியா. ஏன்ஷியன் இந்தியா அப்படி எடுக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா கட்காலத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள நிறைய கட்டுரை இருக்கு, அந்த வீட்டுல வேண்டி பாக்கலாம். சோ மெயினா பாக்கணும் அப்படின்ற போது அதுக்குள்ள ஏன்ஷியன் என்ன கவர் ஆகும் அப்படின்னா, கட்காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஜெயினிசம், புத்திசம், மதம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு பண்ண வரைக்கும் வந்து கவர் பண்றது நம்மளுடைய ஏன்ஷியன் இந்தியா. சோ ஸ்டோன் ஏஜ் வரும், அடுத்து பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து அவங்கதான் வந்தாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேத குருதம் வந்தாங்க, வேதிக் சிவிலைசேஷன் பேசுவாங்க. சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சங்கம் ஏஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ சங்கம் ஏஜ் எடுக்கும்போது என்னன்னா, சேர சில பாண்டியர்கள் இருந்தாங்கல்ல, பல்லவ சங்கம் இருந்தாங்க, சவுத்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அது வந்து கவர் ஆகுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மதம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. சோ அவங்கதான் என்ன, ஜெயினிசம் அண்ட் புத்திசம். இவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு விரிவான விளக்கம் வந்து நம்ம வந்து பின்னாடி பாக்கலாம். பட் ஏன்ஷியன் இந்தியாவே எடுக்கும்போது அவங்க இதுல இருந்து இதுக்குள்ளதான் வந்து முடிச்சிருந்தாங்க. சோ ஏன் இதோ முடிச்சிட்டாங்க, புத்திசம் ஜெயினிசம் கூட ஏன் முடிச்சிட்டாங்க அப்படின்னு பாக்கும்போது, அது வரைக்குமே வந்து நமக்கு வந்து இந்த சொல்லிருவாங்கல்ல வர்ணா சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ மூணு நாலு விதமான வர்ணா சிஸ்டம் இருக்கும், அதை பார்க்கும்போது அந்த சத்ரியாசோடைய கை வந்து ஓங்க ஆரம்பிச்சு வந்துட்டு புத்திசம் ஜெயினிசம் கேட்க வந்து ஆரம்பிச்சு. அது வரைக்குமே பிராமணிசம் அப்படின்றவங்கதான் வந்துட்டு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரூல் வந்துட்டு சத்ரியஸ் அப்படின்றவங்க வந்து ஓவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ஓவல் பண்ணும்போது அவங்க சப்போர்ட் எடுத்து யாரும் பாத்தீங்கன்னா வைசியஸ் இருந்தாங்க. இப்போ சத்தியாசம் வைசியஸ் சேர்ந்துதான் அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப நம்ம கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும், ஏன்னா வந்து பிராமணிசம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க அவங்க எல்லாருமே வந்து ரிச்சுவல் சடங்குகள் சம்பந்தமே போயிட்டு இருந்தாங்க. ஆனா சத்தியம் தேர்வு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க எப்பவுமே வந்து நம்ம வந்து வீரத்துக்காக தான் வந்து பாத்துட்டு இருப்பாங்க. சோ வாரியர்ஸ் தான் அவங்க இருந்தாங்க பெரும்பாலுமே. அப்படி இருக்கும்போது அவங்க பழக்கொழுக்கில இருந்து மாறுபட ஆரம்பிச்சிச்சு. சோ அப்படி இருக்கும்போது ரிச்சுவல்ஸ் இருந்து கலாச்சாரத்துல இருந்து அவங்க வச்சு மாறுது. சரி, மாற்றம் அடையும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதே நேரத்துல நமக்கு வந்துட்டு வர நாட்டுல வந்து ஒருத்தர் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பீரியட்ல தான் நமக்கு வந்து மீன் வைக்க ஸ்டார்ட் ஆகுது. சோ என்ஜினியர் பார்க்கும்போது புத்திசம் ஜெயிசத்தை ஸ்டாப் பண்ணிருவாங்க. பண்ணிட்டு நம்ம எப்பயும் வரலாறு வந்துட்டு ஒரு இதுதான் முடிவு, இதுதான் மீடியல் இந்தியா சொல்றத வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனாலும் மீடியல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் மாற்றம் அடையுது, ஏன்னா பிராமணிசம் அப்படின்றவங்களுக்கு இருந்து சத்ரியாஸ் அப்படின்றவங்கிட்ட இருந்து போகுது. சோ அதுக்கப்புறம் மற்ற எல்லா ரூலர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சத்ரிய வம்சத்தை சேர்ந்தவங்க அடுத்து வர ஆரம்பிச்சாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய ஜெயினிசம் சேர்ந்த மகாவீரரும் சரி, புத்திசம் சேர்ந்த கௌதம புத்தவன் சரி, ரெண்டு பேருமே வந்து சத்யாக்கள் சேர்ந்தவங்க தான். சோ அந்த அடிப்படை வரும்போது நமக்கு அடுத்து வந்து மீடியல் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. சோ மீடியம் இந்தியா எங்கிருந்து ஆரம்பிக்குது, எப்படி நம்ம ஏன்ஷியன் இந்தியா ஆரம்பிக்கும் கட்காலத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கோம், மீடியம் இந்தியா பாத்தீங்கன்னா இவங்க கட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து மீடியம் கவர் ஆவாங்க. சரி, யாரே வராங்க அப்படின்றது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்துட்டு டெல்லி சுல்தானேட் வருவாங்க, அதாவது ஸ்லேவ் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஞ்சி டைனாசிட்டி, துக்ளக் டைனாசிட்டி அப்படி ஒரு டைனாசிட்டி ஆட்டுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அடுத்து குப்தா எம்பையர் வரும். இந்த மாதிரியான எம்பையர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் வந்து நம்மளுடைய மீடியம் இந்தியாவில கவர் ஆகும். சோ மீடியம் இந்தியா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும், ஏன்ஷியன் இந்தியா ரொம்ப அதிகமா இருக்கும், மீடியம் இந்தியா கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். நிறைய அவங்க குறுகி குறுகால மண்டல்னு சொல்லுவாங்க, நிறைய டைனாசிட்டிஸ் வந்துச்சு, ஆனா எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. ஒருத்தவங்க 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 ஆக்குபை பண்ணி அவங்களாவே வந்து பெரிய கிங்டமா ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதை பத்தி விளையாட்டு விரிவான விளையாட்டு நம்ம வந்து பின்னாடி கூட வீடியோ பாத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வரலாற்றுல ரொம்ப ரொம்ப எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முக்கியமான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா தான். ஏன்னா நம்ம இந்தியாவையே கலைகளை புரட்டி போட்ட ஒரு விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் வருகை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆங்கிலேயர் அப்படின்றத நம்ம வந்து பெருமை சொல்லிட முடியாது, ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்றதா கரெக்டா இருக்கும், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஆங்கிலேயர் தான் வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கோம்.
நம்ம எதிர்ப்பு தெரியும், ஆங்கிலேயர்கள் வந்துட்டு மூன்றாவதுதான் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இரண்டு யூரோப்பியன் நாடுகள் வந்து உள்ள வந்துச்சு. அவங்க யாரும் பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸும் டச்சும். மூணாவதா உள்ள வந்ததுதான் நம்மளுடைய இங்கிலீஷ். இங்கிலீஷ் மீன்ஸ் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து உள்ள வந்தாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் 1947 நம்ம கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா இல்ல. எப்ப நம்ம கம்ப்ளீட்டா இந்தியா விட முழுமையா சுதந்திரம் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றை இன்னும் கொஞ்சம் ஆர்வம் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். 1961 நம்ம வந்து கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 1961 கோவா, டாமன் டையூ, தாத்ரா, நாகர் ஹவேலி இப்படின்ற டெரிட்டரிஸ் எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சுன்னா போர்ச்சுகீஸ் நாட்டிட்ட இருந்துச்சு. அவங்க கிட்ட கை வச்சுட்டு நாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அது எல்லாத்தையுமே 1961 தான் ட்ரீட்டி போட்டு அவங்க கிட்ட நம்ம வாங்கணும். சோ அதுக்கப்புறம் தான் உண்மையே இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா விதமான டெரிட்டரிஸ் எல்லாமே நமக்கு சொந்தமாக ஆரம்பிச்சிருச்சு. சோ நமக்கு 1947 பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அதான் இன்னைக்கு கூட புதுச்சேரியும் சரி, முன்னாடி சொன்ன அந்த அஞ்சு டெரிட்டரியும் சரி, புதுச்சேரி வந்து பிரெஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அஞ்சுமே வந்துட்டு போர்ச்சுகீஸ் வச்சுட்டு இருந்தாங்க. பிரெஞ்சு வந்து 1954 நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. 1961 தான் போர்ச்சுகீஸ் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விளக்கம் நமக்கு தேவை. நமக்கு பொதுவாக நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள ஆட்சி பண்ணது எல்லாமே வந்து ஆங்கிலேயா வந்தாங்க, ஆட்சி பண்ணாங்க அப்படின்ட்டு போன நினைச்சிட்டு இருக்கோம். அண்ட் மொத்தமா அஞ்சு யூரோப்பிய நாடு வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுல சர்வை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான். பார்க்கும்போது நம்ம வந்து அங்க என்னென்ன பண்ணாங்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்க அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அந்த ஐரோப்பியர்களோட வருகை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. யாரை எப்ப வந்தாங்க, எப்படி வந்து அவங்க டாமினேஷன் கொண்டு வந்தாங்க, எப்படி எல்லாம் வந்து அவங்களுடைய ஆர்டிகல்ஸ் இருக்க ஆரம்பிச்சாங்க, எப்படி சர்வே பண்ணாங்க, ஒருத்தவங்க எப்படி போட்டி போட்டாங்க, எல்லாருமே வந்து ஈக்குவலா பவர்ஸ் இருக்காங்க. யாரும் ஒருத்தர் மட்டும் தான் இந்தியாவை ஆட்சி பண்ண முடியும், அது யார் ஆட்சி பண்ண முடியும்ன்றது அவங்களுக்குள்ளேயே போட்டி போட ஆரம்பிச்சாங்க. சப்பி போட்டி போட்டு கடைசி வின் பண்ண பெரிய மேஜர் யாருக்கு வந்துச்சு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையில கர்நாடிகா அப்படின்றது மூணு கர்நாடிகா நடக்கும். அதை பத்தி விரிவா நம்ம பிரெண்டு பாக்கலாம். அந்த கர்நாடிகால சர்வே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சர்வே பண்ணாங்க. அது மூலயமா அவங்களுடைய ஆதிக்கத்தை இந்தியாவில் செலுத்த ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் யூரோப்பியில் அதை எடுத்து எடுத்துட்டே வந்து அவங்க வந்து அவங்க ஆட்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கோம் 347 ஆட்சி பண்ணாங்க, ஆனாங்க நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா அது இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது மனிதராக வந்து வராங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றது மூலயமா தான் வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு கட்டத்துல வரும்போது 1857 திபாவ இயக்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இயக்கத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியா அப்படின்றது நமக்கு வந்து ராணியோடைய ஆட்சிக்குல போகுது. அது வரைக்குமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தான் இந்தியா இயங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணி கிட்ட போகும். இந்த மாதிரியான கிளாரிபிகேஷன் நமக்கு தேவைப்படுது. இந்த அடிப்படை நம்ம போயிட்டு இருக்கும் போது 1x1 அப்ப நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும், நிறைய பக்தி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும், நிறைய ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் நடந்துச்சு. அப்புறமா இந்திய தேசிய இயக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்ட் அதுதான். சோ அந்த இந்திய தேசிய இயக்கம் பாத்தீங்கன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அதுதான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சோ எல்லாமே ஃபார்ம் பண்ணி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு இயக்க சுதந்திரம் வந்துச்சு. நிறைய விதமான இயக்கங்கள் தான் இருக்கு. அந்த இயக்கத்தை எல்லாமே டீப்பா பாக்கலாம். இந்த அடிப்படையில நமக்கு வந்துட்டு மாடல் இந்த கம்ப்ளீட்டா இருக்கும். சோ பேசிக்கா நம்ம இந்த வீடு நம்ம எதுக்கு தெளிவு பெறோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் மீடியல் மாடல் எப்படி அவங்க பிரிச்சாங்க, கண்டிப்பா யாரும் பிரிக்க முடியாது. ஆனா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ் அடிப்படை தேவைகள் உணவு உடை மாற்றம். சோ உணவு எடுத்துட்டே வச்சுக்கோங்களேன், நம்ம ஆரம்பத்துல பாரம்பரியமான உணவு சாப்பிட்டு வந்தோம். ஆயுர்வேத பத்திக்கு அப்புறம் நம்மளோட வேதி சிவிலைசேஷன் எல்லா ஒரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா உணவு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. சோ எப்போ நம்மளோட நிலையிலிருந்து நம்ம மாற்றம் அடைகிறோமோ அப்போ வரலாறு மாற்றம் அடையுது. வரலாறு இன்னொரு கோணத்துல நம்ம வந்து பாக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அடையே சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடைய எடுத்துக்கிட்டீங்கன்னா பருத்தி உடை தான் அணிஞ்சிட்டு இருந்தோம். ஐரோப்பிய உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடையில நமக்கு மாற்றம் ஆயிடுச்சு. அண்ணி அணி உடைகளை வந்து கொடுத்த ஆரம்பிச்சு. அடுத்தது நம்மளுடைய கல்வி, கல்வி எடுக்கும் போது முதல்ல குருகுலம் கல்வி சிஸ்டம் நம்ம வெட்டி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்களோ அதை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான எப்பயே நம்மளுடைய பாதையில வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அன்னைக்கு வரலாறு வந்து தன்னோட நிலையிலிருந்து இன்னொரு முகத்தை வந்து திருப்பும். அப்படி திருப்பிடும் முகத்துல தான் வந்து அவங்க கட் பண்ணி இது ஏன்ஷியன் இந்தியா, இது மீடியம் இந்தியா, இது மாடர்ன் இந்தியா அப்படின்றது கடை பேசணும். சோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு பேசிக்கா எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். நம்ம அடுத்த வீட்டில் என்ன பார்ப்போம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். எதுனாலும் பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவை ஸ்டார்ட் பண்ணலாம். மாடர்ன் இந்தியா அப்படின்னா இருக்கும்போது நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து யார் உள்ள வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி போனாங்க, இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும் போது நம்ம ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா வேலைக்கு சஜஷன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு குவாரிஸா இருந்தாலுமே வந்துட்டு நான் வந்து முடிஞ்சதுக்கும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். நன்றி.